வணக்கம், உங்கள் என்னுடன் நிறைவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய விட என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐஎன் கான்ஸ்டபுள் குரூப் டி என்டிபிசி அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்து நான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை பார்த்திங்க அப்படின்னா 10வது கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 கிளாஸஸ் வரைக்கும் அந்த நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அவள் தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓகேவா? ஸோ ஒரு பொம்மை, அதாவது பையிங் எ டாய் ஃபார் ருபீஸ் 65, பிரபு சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 60%, வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி டாய், ஓகேவா? அதாவது ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா 65 வாங்கி பிரபு வந்து பார்த்திங்கன்னா 16% லாபத்தில் வந்து நான் விற்கிறாரு, பொம்மையோட விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கொடுத்துறான், கேட்குறான், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொம்மையோட விலை வந்து எவ்வளோ வாங்கினா அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட விற்பனை விலை அதாவது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவுக்கு வாங்குகிறான், 65 ரூபா, ஓகேவா? 65. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16% லாபம், ஓகேவா? ஸோ 16% லாபம் அப்படின்னா நம்ம சதவீதம் சொல்லும்போது 100% அப்படிங்கிறத சொல்லுவோம், ஓகேவா? ஸோ 100% அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 16% லாபம் அப்படிங்கிறப்ப இது கூட வந்து 16 கூட்டணும். அப்போ 100×16 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 116% அப்படின்னு வருமா? ஸோ அதை தான் இங்கே போடணும். அப்போ 116, ஓகேவா? ஸோ இப்போ லாபங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டுறோம் 100 கூட. இப்போ நட்டம் அப்படின்னா இங்கே வந்துன்னா கழிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ லாபம்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும், நட்டம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் 100 கழிக்கணும், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து இப்போ 116/100 போட்டுக்குமா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அடித்து கொடுக்கலாமா? எஸ். ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னு சுருக்க பார்ப்போம், ஓகேவா? அடித்து கொடுத்து சுருக்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இது 65 இங்கே 100 இருக்கா, ஓகே? இங்கே ஒரு 5 பல் அடிக்கலாமா? 13, ஓகேவா? ஸோ 13, இது வந்து பார்த்திங்கன்னா 25, ஓகே? எஸ். ஸோ அடுத்து எப்படி அடிக்கலாம், அடுத்து எப்படி அடிக்கலாம்? இங்கே 13, இங்கே 20, ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 116, அப்போ அது 2 பல்லாகும். கீழே இருக்க 20 2 பல்ல வருமா? அப்போ 12/20, ஓகே? ஸோ இங்கே வேறு கலரில் அடிச்சிருவோம்ங்க. இப்போ இங்கே என்ன எப்படி அடிக்கிறோம்? 12/20 மேலே வந்து பார்த்திங்கன்னா இது 116 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? இப்போ இவ்வளோ 116 பெரிய நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுங்க, 10 வச்சுங்க, 11 தானே, 10 வச்சுக்கிட்டிங்கன்னா 2×10, ஓகேவா? ஸோ மிச்சம் 1 இருக்குது, இங்கிட்டு 16 இருக்குது, 1 இருக்குது, இங்கிட்ட 6 இருக்கா? அப்போ 8×2=16 சொல்லலாமா? புரியுதுங்களா? அப்போ 58 கிடச்சிருச்சா? அவ்வளோதான், ஓகேவா? ஸோ என்னடா அது 116 பெரிய நம்பர் இருந்துச்சு 2000 பல்ல அடிக்கணும் சொல்லிட்டு இப்படி சின்ன சின்னதாக படித்தோம்னா இது ஒரு இதுதான், ஓகே? ஸோ இப்போ 4-5 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த வாய்ப்பால் அடிக்கிறா இருந்தாலும் ஸோ அந்த வாய்ப்பாடுக்கு நியர்பையாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடிச்சு அடிச்சு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா மிச்சம் கேரி இருக்கிறது பக்கத்து கூட ஆட் பண்ணி நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது சொல்லித்தரேன். ஸோ இதை இந்த நீங்கள் வந்து சின்ன சின்ன நம்பர்லேயே ட்ரை பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பரை பார்க்கும்போது அது வந்து ஒரு பெருசாக இருக்காது, ஓகேவா? எஸ். ஸோ அதுக்காக தான் இதை சொல்லி காமிச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து கொடுத்துறோம் இங்கே பார்த்தீங்கன்னா 65×116/100 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 5 பல்ல 65 13×5 அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 100 அப்போ 25 100, அப்புறம் இங்கிட்ட 2 பல்ல அடிக்கலாம் சொல்லிட்டு 12/20 மேலே 58 2 116 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்து முடிச்சு விட்டாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தனித்தனியாக அங்கிட்டு அங்கிட்டு 13, 58, 10 அப்படிங்கிற மாதிரி நிற்கிது, ஓகேவா? ஸோ இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு பெருக்கிறணும், ஓகேவா? ஸோ இங்கே பெருக்க சிம்பிள் இருக்கிறனா பெருக்கிறணும், கீழே இருக்க 10 வாங்கினா போட்டுக்க வேண்டியது, ஓகேவா? ஸோ அப்போ 13 இந்த சைடில் பெருக்குங்க, இந்த சைடில் பெருக்க ஆரம்பிச்சிடுமா? எஸ். ஸோ இங்கே 58, ஓகே? இங்கே 13 கீழே போட்டுக்கோங்க. இப்போ 3×24×4, ஓகே? 3×24×4 இது 2. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5×15×15 கூட அந்த 2 கூட்டுங்க, 17 ஆயிடுச்சா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் 58 இங்கே 1 இருக்குது, அப்போ 58 அப்படிங்க மாதிரி போட்டுக்கலாமா? எஸ். ஸோ இப்போ 4 அப்படியே கீழே இருக்குங்க, 7×8 எத்தனை? ஸோ 7×7=14, ஓகே? அப்போ 14 கூட ஒன்றா கூட்டிங்க அப்படின்னா 15, 5 இங்கே போட்டுக்குங்க, ஓகேவா? எஸ். அப்போ இங்கே 1 இருக்கா? எஸ். ஸோ அப்போ 5×1=6, 6×1=7, ஓகேவா? ஸோ அப்போ 754 இருக்குது மேலே அந்த 13 58 நம்ம பெருக்குனதெல்லாம் நமக்கு 754 கிடச்சி, ஓகே? அப்போ 754/ கீழே அந்த 10 இருக்கா, அந்த 10 போடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ நம்ம இப்போ கீழே 10 இருக்கிறதுனால டாட்டில் வச்சு விட்ருவோம், ஓகேவா? ஸோ டாட்டில் வச்சுக்கலாமா? எஸ். ஸோ என்ன எப்படின்னா 75/4, ஓகேவா?
ஸோ இதுதான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ 75.4 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ 75.4ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்களேன், 75.40. ஓகேவா? எஸ் ஸோ என்னடா அது 75.4 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நமக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் டவுட் எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா, 75.4 அப்படிங்கிறது தான். 75.4ங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் டவுட் எது கிடையாதுல. ஸோ இங்கே வந்து எது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 65 ரூபாய்க்கு வாங்குறேன், 65 தான் அந்த 65. 16% ப்ராஃபிட்னால ஒன்று 100%ல் 16 லாபங்கிறதுனால அது கூட்டதுனால நமக்கு 116 கிடச்சி, அந்த 116/100 இவ்வாறு போட்டாச்சு. இதை அடிச்சு கொடுத்து ஆன்சர் கொண்டு வரலாம். ட்ரை பண்ணும்பொழுது தான் 13.65, 25.100, அப்புறம் வந்து 20 இங்கே மேலே 58 அதாவது 116 இருந்துச்சு. அதை வந்து நான் 2000 பல அடிக்கலாம்னு சொல்லிட்டு 52.20 58 ரெண்டாவது 116 அடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 13.58 பெருக்கி எவ்வளோ போட்டோம், 754 இருந்துச்சு. கீழே அந்த 10 இருந்துச்சு, அந்த 10 போட்டு டாட்டில் வச்சு புள்ளியில் வந்து தான் ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா புள்ளியில் தான் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆன்சரை போட்டாச்சு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு டவுட் கிடையாதுல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த கொஸ்டின்ஸ், அதுலேருந்து பாருங்கள் தெளிவாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் அட் 5% ஃபார் 2 இயர்ஸ் ரூபீஸ் டூ ஃபைண்ட் தட் த பிரின்சிபல் நம்பர். ஓகேவா? ஸோ அதாவது கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு 5% என்ற தொகையின் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ₹2, அந்த அசல் தொகையை கண்டறியவும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வருது, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ சாயம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, PR². ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அண்ட் ரேஷியோ. ஓகே, PR² / 100². ஓகேவா? ஸோ 100² இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இதை போட போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ வெளியே இருக்க அந்த 2 ரூபாங்கிறது டிஃப்ரெண்ட் தானே. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் வெளியவே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போகலாம். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இப்போ 2 ரூபாங்கிறது இந்த அதுக்கான டிஃப்ரெண்ட். ஓகே, அதை வெளியே வச்சுக்கிறோங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் எப்போவுமே நம்ம வெளியே தானே வச்சுக்குவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், பி தான் நமக்கு வேணும், அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ பிரின்சிபல் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இன்ட்டு வேறு ஆர் ஸ்கொயர் ரேஷியோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5%. ஓகேவா? ஸோ அப்போ 5 × 5 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாமா? பை இங்கே 100² சொல்லியிருக்காங்களா? அப்போ 100² என்ன வரும், 100². ஓகே, 100² 200 போட்டுக்கோமா, அப்படி தானே? எஸ், அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க போகிறோம். ஓகே, 100². ஓகேவா? எப்படி போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அடிச்சு கொடுக்க போகிறோம். ஓகேவா? எப்படி அடிச்சு கொடுக்கலாம், இதில் நிறைய விதமாக அடிச்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி அடிச்சு கொடுக்க போகிறோம், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இதை வந்து பார்த்திங்கன்னா 1 × 5 = 25, 100, அது இங்கே 1 × 5 இங்கே ஒரு அப்படி அடிப்பீங்க. ஸோ அப்படி அடிக்கிற காட்டிலும் அப்படி அடித்தாலும் ஒரு ஆன்சர் தான் இருப்பேன். நான் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பெருக்கிடுங்க. ஓகே, ஸோ 5 × 25 வச்சுங்களேன், இப்போ 25 இருக்குது, இங்கே 100 இருக்குது, அப்போ 1 × 25 = 25, 4 × 25 = 100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள எல்லாம் அடியாச்சு. ஓகேவா? ஸோ பீக்கு மேலே இந்த சைடில் இருக்கலாம், இது எல்லாமே வந்து அடியாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோமா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு போகிறோம். வெளியே கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு வந்து உள்ளே கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ பி இப்போ வெளியே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ சும்மா இங்கே இடம் இல்லாதனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டே வந்து பெருக்குங்க, 4 × 2 = 8 வந்துடுமா? 8 கூட இந்த 100 பெருக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 கிடைக்குமா? அப்போ P = 800 அப்படிங்கிற நம்ம சொல்லலாமா? அப்போ 800 கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்க 800 தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக வரும். ஓகேவா? எஸ். ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ என்னடா அது டக்கு டக்குன்னு ஒரு ஃபார்முலான்னு சொல்லி போட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லா நம்பரையும் போட்டு அடிச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக இப்போ பிங்கிறது பிரின்சிபல் வந்து 800 அப்படிங்கிற சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஸோ நான் தெளிவாக தான் சொல்லி வந்திருக்கேன். ஓகேவா? எஸ். ஸோ மைண்டு மறுபடியும் சொல்லிடுமா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சிமிலேட்டர்ஸ் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது PR² / 100² அப்படிங்கிறது. ஸோ இதில் ரெண்டுங்கிறது என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே டிஃப்ரெண்ட் அந்த சிமிலேட்டர்ஸ் காம்போனன்ட்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபாய் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க, அந்த 2 தான் வெளியே இருக்குது. அண்ட் நம்மளை கண்டுபிடிச்சிருக்க பிரின்சிபல் பி, அப்போ பி என்னென்னு தெரியாது, அதனால தான் பின் போட்டுக்கோம், P × 5 × 5. ஓகேவா? ஸோ அப்போ R² 6ங்கிறது 5 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
பிரிஞ்சு போட்டுக்கிட்டோம் பை ஹண்ட்ரட் ஸ்கொயருங்கிறத ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு சொல்லி ரெண்டாக பிரித்து போட்டாச்சு ஓகேவா. எஸ் ஸோ
இப்போ இங்கேருந்து அஞ்சு அஞ்சு இருக்காங்களே அஞ்சு அஞ்சு 25 ஜூலிங் போட்டு ஒரு அஞ்சு 25 இருபத்தஞ்சி 45 100 போட்டு அடிச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக இங்கே வந்து 45 இந்த பக்கம் 100 இருந்துச்சா? எஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், பி தானே நமக்கு தேவை, பியை வெளியே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த நாளையும் வெளியே இருக்க ரெண்டையும் வந்து பெருக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டே பேருக்குன்னா நம்ம நல்ல 2 8 கிடச்சிச்சு. 8 கூட இந்த 100 வந்து பெருக்கினேன், ஸோ 800ங்கிறது கிடச்சிச்சு. அப்போ பிங்கிறது வெளியே போயிடுச்சா? அப்போ அதுக்கான ஆன்சர் இதானே இருக்கும், 800. அப்போ பிங்கிறது 800 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, அதாவது பிரின்சிபல். ஓகே, இந்த பிரின்சிபல் அசல் தொகை வந்து 800. இந்த 800 எந்த ஆப்ஷனில் இருந்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்து வருது. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின்ஸில் எதுவும் ஒரு டவுட்டும் கிடையாதுல்லப்பா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரவீனா. ஓகேவா? ஸோ ரவீனா அண்ட் சுனிதா டூகெதர் ஹேவிய ருபீஸ் 127, சுனிதா அண்ட் த அனிதா ஹேவிய ருபீஸ் 153, வைல் அனிதா அண்ட் ரவீனா ஹேவிய ருபீஸ் 160. ஹவு மச் மணி டஸ் ரவீனா ஹேவ்? ஓகேவா? ஸோ அதாவது ரெண்டு ரெண்டு பேராக செட்டு செட்டாக வந்து நாங்கள் அமௌண்ட் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரவீனாவும் ரவீனா மற்றும் சுனிதா இருவரும் சேர்ந்து 127 ரூபாயும், சுனிதா மற்றும் அனிதா ரெண்டுமே சேர்ந்து 153 ரூபாயும், அனிதா மற்றும் ரவீனா 160 ரூபா. இப்போ எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து ரெண்டு பேரோட பங்கு தான் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக வந்து இருக்குது. இங்கே வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இதில் ரவீனாங்கிறவர்கிட்ட மட்டும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கான அமௌண்ட் பிரித்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறான். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கணுங்க. ரவீனாங்கிறது நான் 6 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 6 ப்ளஸ் சுனிதாங்கிறத எஸ். ஓகேவா? எவ்வளவு? 127. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சுனிதா மற்றும் அனிதா, சுனிதாங்கிறது எஸ் ப்ளஸ் அனிதா. ஓகேவா? ஸோ இப்போ ஸோ 153. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அனிதா அண்ட் ரவீனா 160. ஓகேவா? ஸோ மறுபடியும் அனிதா அண்ட் ரவீனா தானே, 6 போட்டுக்குங்க, 160. ஓகே. ஸோ 160. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொத்தமாக இதை கூட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே மொத்தத்தை வச்சு தான் அப்படின்னா இதில் வந்து ஒருத்தரோட அமௌண்ட் எடுக்கிறதுக்காக மொத்தம் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் வந்து இதை கூட்டிக்கிறேன். இப்போ 7 3 என்னாச்சு, இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் அப்படி இப்போ எப்படி போட்டுக்கணும், அதே மாதிரி கூட்ட ஆரம்பிச்சுங்க. 7 3 10 0 மேலே 1, இப்போ 1 2 3 5 3 8 8 6 எத்தனை, 8 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2, அங்கிட்ட ஒரு 4. ஓகேவா? 14 கிடைக்கும், 4 இங்கே போட்டுக்குங்க. மேலே 1 போட்டிங்க அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? அப்போ 440 கிடச்சிருமா? எஸ். ஸோ 440ங்கிறது வந்துருச்சு. இப்போ 440ங்கிறது யாருடையது, அதாவது இப்போ 440 மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க ஒவ்வொரு பேருமே இருக்குது, எல்லாமே வேறு வேறு கிடையாது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா இடத்துல ரெண்டு பேர் இப்போ 6, ரவீனா இங்கேயும் வரா இங்கேயும் வரா. ஓகேவா? அதே மாதிரி சுனிதாங்கிறவங்க இங்கேயும் வராங்க இங்கேயும் வராங்க. அதே மாதிரி ரெண்டு இடத்துல வந்து வந்து ஷேரிங்கில் வந்து போனால் வர்றாங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 6 SA. ஓகேவா? இப்படி போட்டுக்கலாவா? அதுதான் வந்து போனால் இந்த 440 அப்படிங்கிற சொல்லலாமா? புரியுதுங்களா? எல்லாருமே ரெண்டு இடத்துல ரெண்டு பேரோடமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ரெண்டை வெளியே போட்டு 6 SA அப்படிங்கிற போட்டுக்கேன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 2 R+S+A ஈக்குவல் டு 440 இருக்கலாம். இதை வந்து நான் அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 2 இருக்குல்ல ஈக்குவல் இருக்கு, அங்கிட்ட இருக்க 440 அடிச்சு கொடுக்கலாம் பாருங்களேன். 1 2 2 இது வந்து இது 2000 அடிச்சு கொடுக்கலாம் தானே, கண்டிப்பாக வந்து அடிச்சு கொடுக்கலாம். அப்படி தான் நம்ம வந்து அடிச்சு கொடுக்கணும். இப்போ 220 அப்படிங்கிற மாதிரி வந்துருமா? எஸ். ஸோ 220 வந்துருச்சு. ஓகே. 1 2 2 220 2 440 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? எஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த 6 A+S+A ஈக்குவல் டு 220 அப்படிங்கிறது தான் அந்த இருக்குது. ஓகே. எஸ். ஸோ அதை தனியாக எடுத்து எழுதிக்கிங்களே. இப்போ 6 S+A ஈக்குவல் டு 220. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவீனா தான் தேவை. ஓகேவா? ரவீனா தேவை அப்படின்னா, ரவீனா வந்து எங்கே இருக்கா, ரவீனா எங்கே இருக்கா, அதாவது ரவீனா விட்டுட்டு மிச்சம் இருக்கா, ரவீனாங்கிறவ இங்கே இருக்கா. ஓகேவா? மிச்சம் S+A. ஓகேவா? அதாவது சுனிதாவும் அனிதாவும், சுனிதா அனிதாவும் நமக்கு இங்கே இருக்கா. எஸ். சுனிதா அனிதாவோட இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 153. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லைனை பாருங்கள். சுனிதா அனிதாவும் அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் தான் 153. அப்போ நமக்கு தேவையானவங்களை விட்டுட்டு ரவீனா மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கவங்க யார் இருக்கா, சுனிதாவும் இவங்க ரெண்டு பேரோட அமௌண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சுனிதா ப்ளஸ் அனிதா வந்து 153. ஓகேவா?
ஸோ இதை கழிங்க, மேலே ஜீரோ இருக்கா? இப்போ 10ல் 3, இங்கே இது 10,000 வச்சுக்கோங்க, இது 1,000. ஓகே, அப்போ 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 21ல் 15 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 67 தான். ஓகேவா? அப்போ ரவீனாவுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து 67 இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் உள்ள 67 தான். ஓகேவா? எஸ். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், நரம்பு தெளிவாக சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நினைக்கிறேன்னு சொல்கிறேன்னே தவிர நீங்கள் உங்களோட கமெண்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி நடத்துகிறேன், ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை இன்னமும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கருத்துக்களை கீழே எழுதுங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அப்புறம் என்னோட கிளாஸஸ்லாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வேறு என்ன மாதிரி விஷயங்களை வந்து போனால் இன்னும் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எனக்கும் நல்லது, பார்க்குறவங்களுக்கும் அப்புறம் நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து போனால் அவங்களோட கருத்துக்களை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தெளிவாகி முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு பேராக ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து போனால் ரவீனாவுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம தெளிவாக வந்து இங்கே நடத்தி முடிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப், அதாவது ஒரு பைப் இருக்குது. ஓகேவா? டேப் ஏ பி டேப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் த டேங்க் இன் 5 and 20 hours ரெஸ்பெக்டிவ்லி. டேப் சி கேன் எம்டி த ஃபுல் டேங்க் இன் த 10 hours. இஃப் ஆல் த 3 டேப்ஸ் ஆர் ஓப்பனட் சைமல்டேனியஸ்லி, தென் இன் ஹவு மச் டைம் வில் இட் டேங்க் டு ஃபில் த டேங்க் கம்ப்ளீட்லி? ஓகேவா? எஸ். என்னடா இங்கிலீஷில் எவ்வளோ நேரம் சொன்னேன் ஒன்றும் புரியலை அப்படி மாதிரிலாம் யோசிக்காதீங்கங்க, தமிழில் கொடுத்துருக்கல வாசிங்கவே மாட்டாக்குன்னு. ஸோ ஏ மற்றும் பி என்ற ரெண்டு குழாய் இருக்குது. அப்போ ஏங்கிறது வந்து 5 மணி நேரம். அப்போ அதை அப்படியே எடுத்து தெளிக்கணும், சொல்ல சொல்ல அப்படி அழகாக எடுத்து தெளிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சவங்க. ஓகேவா? ஸோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், இப்போது ஏங்கிறவன் ஏங்கிறது வந்து 5. ஓகே. பிங்கிறது வந்து 20. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து 20 தொட்டியை நிரப்ப முடியுது, இதெல்லாம் இது வந்து நிரப்புது. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து எந்த ஒரு இதுவும் சிம்பிள் போல. பட் வந்து டேப் சி அண்ட் 10 மணி நேரத்தில் வந்துன்னா முழு தொட்டியை வந்துன்னா காலி செய்யுது. அப்போ காலி செய்து தான் நிரப்புது. அப்போ ப்ளஸ் அப்படின்னு அதை வச்சுக்கோம். காலி செய்து சிங்கிறது வந்து காலி செய்து அப்படின்னா மைனஸ்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ சிக்கு ஏன் மைனஸ் சி போட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து காலி பண்ணுது. அப்போ 10 மணி நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்துன்னா காலி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் இப்போ காலி செய்யுது அப்படின்னா 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால். ஓகே. அப்போ இங்கே இருக்க 3 ABCங்கிற 3 டேங்க் இருக்குல்ல, இந்த 3 டேங்குமே வந்து ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியின் முழுமையான நீர் நிரப்புவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? ஸோ இங்கே ஏயும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவங்க கொடுத்துருக்க அவர் டைமிங்லாம் வந்து அந்த மணி நேரத்தில் வந்து போனால் ஃபில் பண்ணுது. மனா சி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் எம்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது மூணையுமே வந்து ஓப்பன் வைக்கிறாங்க. இப்போ ஏயும் பியும் தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, சி வந்து பார்த்தீங்கன்னா டிச்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு ஓப்பனில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறான். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வந்துனா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி நான் எப்படி எப்படி எழுதியிருக்கோன்னா டீட்டெயிலாக அது மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து சிம்பிள் தான். ஓகே. இதெல்லாம் பார்க்க முடியாது, அதாவது மேலே இருக்கிறத விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ நேரத்தில் தொட்டி ஃபில் ஆகும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி இப்போ நான் எழுதியிருக்கிறத வச்சு பாருங்களேன். ஸோ ஏபிசி அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு டைம் ஒன்று ஒர்க் மாதிரி தெரியுதா? எஸ். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ டைம் ஒன்று இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம எல்சியம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 5, 20, 10 அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஈஸியாக வந்து நம்ம எல்சியம் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ 20 தான் எல்சியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ 20. ஓகேவா? ஸோ 5, 20. ஓகேவா? ஸோ இதை சொன்னோம்னா இது 21, 20, 5, 2, 20. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது இங்கே அடுத்து இப்போ வந்து எது ஃபில் பண்ணுது முதல்ல நமக்கு டேங்க் ஃபில் ஆகணும். இங்கே எம்டிஆரை பற்றி கேட்கல, ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ எம்டி அதாவது ஃபில் பண்ணுறது வந்து ஏயும் பியும் மட்டும்தான். அப்போ ஏயும் பிங்கிறது என்ன மாதிரி வரும்? ஏயும் பியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4, 1 இதோட எஃபிஷியன்சி, ஏவோடைய எஃபிஷியன்சி 4. ஓகேவா? அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி 1 அப்படிங்கிற இருக்குது. இது ரெண்டையும் தான் நம்ம கூட்டணும் அப்படின்னா 4+1. ஓகே. ஸோ 4+1 வந்து 5 கிடைக்குமா? ஸோ இந்த எஃபிஷியன்சியோட இங்கே இது வந்து சிங்கிறது எம்டி பண்ணுது, அதை வந்து போனால் அதோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5 இந்த 2 நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போனால் என்ன கிடைக்கும்? அதோட 1 மணி நேரத்துக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 5 - 2 = 3. ஓகேவா? ஸோ 1 மணி நேரத்தில் 3 இதாக அனுப்புனா ரெப்புது. ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 1 மணி நேரத்தில் 3 இதாக அனுப்புனா அது வந்து ஒரு இந்த 3 சேர்ந்து வந்துங்கன்னா 3 இதாக அனுப்புனா எஃபிஷியன்சியாக அனுப்புனா இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த எஃபிஷியன்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சியம் பார்த்து வச்சுக்கணும். அந்த 20 அது கூட வந்து பார்த்தா கொண்டு போய் வச்சு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த தொட்டி எவ்வளோ நேரத்தில் ரப்பிய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இங்கே 20 இருக்குது. அப்போ 20/3. ஓகேவா? ஸோ இப்போ 20/3 நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியாது. ஓகேவா?
உண்மைதானே? எஸ் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துன்னா 20/3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக வந்துன்னா 20/3 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ அதுதான் அப்படினா இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்துனா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 20/3 இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, எஸ் எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுல? எஸ் ஸோ கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டைம் ஒன்று ஒர்க் மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து பெருசாக அடிச்சு கொடுக்கலாம் இல்லை. இங்கே வந்து எதுக்கு நம்ம வந்து சீல உள்ள எஃபிஷியன்சி வந்து இதில் ஒன்றே கழிச்சோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிறது எம்டி பண்ணுறது, அதனால தான் நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஏபியோட ஒரு நாள் எஃபிஷியன்சி இருக்குல்ல, அந்த 1 hour எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டு 5 சொல்லி கூட்டிட்டு அதில் வந்து தான் 2 கழிச்சு, ஸோ அப்போ 3 கிடச்சிச்சு. டோட்டலாக வந்து நம்ம எல்சியம் பார்த்துருந்தோம், மொத்த ஒர்க்கு ஏபிசியோட மொத்த ஒர்க்கு தான் இந்த 20. 20 கொண்டே இந்த 3 வந்து அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம கொண்டு போனோம். 20/3 அடிச்சு கொடுக்க முடியாத ஒன்று. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸுமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, அப்போ 20/3 கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி தான் வந்து இதில் கரெக்டாக ஒரு ஆன்சராக தான் இருக்க போது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சிம்பிளாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரயில்வேன்றது எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ரயில்வேல வந்து அதிகமாகவே கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். இதெல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்னால கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் மிக்க நன்றி. ஓகே, ஸோ இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம இவ்வளோ இது கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரெகுலர் எக்ஸாம் அப்டேட்டாக இருக்கட்டும், ரெகுலர் கிளாஸஸும் நம்மளோட சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இருந்தால் ஸ்டே டியூனாக இருக்கேன். தேங்க்யூ கைஸ்.